என்னுடைய பேர் என்ன? சிங்கராஜ தானவுங்க பேர். உன்னுடைய பேர் என்ன? எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோல கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். அதுல நம்ம வந்து தமிழ்ல தான் பேசியிருக்கிறோம். தமிழுக்கு எவ்வளவு சூப்பரா ரிப்ளை பண்ணது பாத்தீங்களா? நம்ம கேட்கக்கூடிய குவஸ்டினுக்கு எல்லாமே சூப்பரா தமிழ்லேயே வந்து அது பதில் சொல்லுது. நம்ம கேட்கும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சர்ச் பண்ணி அடுத்த செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ கூகுள் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம கேட்கக்கூடிய தமிழ்ல கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப சிம்பிளா சூப்பரா பதில் சொல்லுது. நமக்கு கேட்கறதுக்கும் ரொம்ப தமிழ்லவே இருக்குது. நமக்கு டங் இங்கிலீஷ்ல பேசினா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்து நமக்கு ரிப்ளை பண்ணுது. ஸோ இது வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி செட் பண்ணுது, எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நீங்க நார்மலா உங்க மொபைல்ல நீங்க நார்மல் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கறத தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியல, அதோட டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே நான் அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். அது கூட வீடியோ கூட லிங்க் கூட இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். வேணும்னா நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப் நீங்க யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல செட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பீங்க. இது எப்படி தமிழ்ல செட் பண்ணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய மொபைல்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கூகுள் அப்படிங்கறத சர்ச் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி அதுல அப்டேட் எதுவும் கேட்டிருந்துச்சு, அப்டேட் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்பை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. இப்ப இந்த கூகுள் ஆப்பை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு விதமான இது இருக்கும். அதுல லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் கீழே பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதையும் மறுபடியும் அதுல ஒரு செட்டிங் அப்படிங்கிற இருக்கும், அதுல கிளிக் பண்ணுங்க. இப்ப கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேப்ல அசையா கொடுத்திருப்பாங்க. அது செகண்ட் ஒன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ண இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து தமிழ் லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து கீழே ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தமிழ் லாங்குவேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து தமிழ்ல கொடுத்துக்கோங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துக்கோங்க. இதை செட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்ல வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ ரிப்ளை பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து தமிழ்ல வேணும்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், செட்டிங்ஸ்லயே நீங்க வந்து தமிழ்ல செட் பண்ணோம். அதுக்கு உங்க மொபைல செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல நீங்க லாங்குவேஜஸ் அண்ட் இன்புட் அப்படிங்கிறது இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. அதுல ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜஸ் இருக்கும், அதுல இங்கிலீஷ் அப்படிங்கறது இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப உங்களுக்காக நான் வந்து தமிழ்ல சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் தமிழ்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். தமிழ்ல சேஞ்ச் பண்ணதும் பாருங்க நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மாறிடும். இப்படி தமிழ்ல மாறினா மட்டும்தான் நமக்கு வந்து தமிழ்ல வந்து ஈஸியா வந்து ஒர்க் ஆகுது. இப்ப நீங்க செட்டிங்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், கூகுள் அசிஸ்டண்டா ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நான் கூகுள் அசிஸ்டண்ட ஓபன் பண்றேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஹோம் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை லாங் பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட் வந்து ஓபன் ஆயிரும். ஸோ இப்ப நீங்க கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே வந்து இது ரிப்ளை பண்ணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்க. என்னுடைய பேர் என்ன? சிங்கராஜ தானவுங்க பேர். உன்னுடைய பேர் என்ன? அது நான் இன்னும் சொல்லலையா, நான் தான் உங்க கூகுள் அசிஸ்டன்ட். வணக்கம். இப்ப பாத்தீங்களா, நம்மளுடைய நேம் கேட்டோம் சொல்லிச்சு, இவங்களுடைய நேம் கேட்டோம் சொல்லிச்சு. இப்ப பாருங்க, நம்ம ஒரு கதை சொல்ல சொல்லுவோம், எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. கதை சொல்லு. ஒரு ஊரோட ராஜாவுக்கு மக்களுக்கு சேவை செய்வதுன்னா ரொம்ப பிடிக்கும். 24 மணி நேரமும் மக்களுக்கு எப்படி சேவை பண்றதுன்னு யோசிச்சாரு ராஜா. அதை செய்யறதுக்கு ஒரு அசிஸ்டன்டை உருவாக்கினாரு. அசிஸ்டன்ட் உதவியோட அந்த ஊர்ல எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. பாத்தீங்களா, இப்ப ஒரு விடுகதை சொல்ல சொல்லுவோம். ஒரு விடுகதை சொல்லு. ரெண்டு கை இருந்தும் என்னால கை தட்ட முடியாது, நான் யாரு? கடிகாரம். பாத்தீங்களா, இப்ப நம்ம வந்து ஒரு ஜோக் சொல்ல சொல்லுவோம். ஜோக் சொல்லு. இது நல்லா இருக்கும், நல்லா டான்ஸ் பண்ற மிருகம் எது?
நீங்க மயிலு நினைச்சீங்கன்னா அது தப்பு, டான்ஸ் பண்ண தெரிஞ்ச மிருக மாடு. ஏதாவது வேடிக்கையா ஒண்ணு சொல்லு. இதோ சொல்றேன், பச்சை கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு டாக்டருங்க எல்லாம் சொல்றாங்க, ஆனால் எல்லா கடையிலும் கேரட் செவப்பால இருக்கு. இந்த கூகுள் அசிஸ்டன்ட்ல எப்படி பேசணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட்ல உனக்கு என்னவெல்லாம் தெரியும் அப்படிங்கறத கேட்டாலே அதுவே உங்களுக்கு சொல்லும். எப்படி வந்து கூகுள் அசிஸ்டன்ட வந்து நீங்க கேட்கணும் அப்படிங்கறத அதுவே சொல்லும். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். நீ என்னவெல்லாம் செய்வாய்? நீங்க இதை எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கிட்ட இப்படி கேட்டு பாருங்க, வாய்ஸ் மெயிலுக்கு கால் பண்ணு, அல்லது மழை பெய்யுமா, இன்னும் பரிந்துரைகளை பெற ஸ்விட்ச் செய்யுங்க. சோ பாத்துருப்பீங்க, எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலே வந்து இதுவே வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ நீ என்னவெல்லாம் செய்வாய் அப்படிங்கறத நீங்க இதுல வாய்ஸ்ல கேளுங்க, அதுவே உங்களுக்கு சொல்லும். எப்படி வந்து நீங்க சர்ச் பண்ணி கேட்கணும் அப்படிங்கறத அதுவே சொல்லும். ஸோ இதன் மூலமா எப்படி தமிழ் லாங்குவேஜை வந்து செட் பண்ணணும், அதன் மூலமா நம்ம என்ன கேள்விகள்லாம் கேட்டா இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து சரியான பதில் சொல்லும் அப்படிங்கறத கூகுள் அசிஸ்டன்ட் தரப்புலேருந்தே சொல்லுது. ஸோ அதுக்கு என்ன வேர்டை வந்து நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.